மத்திய அமைச்சர்களின் ஊழல் விவகாரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி என்று பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ரயில்வே துறை லஞ்சம் மற்றும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான சிபிஐ அறிக்கையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் மத்திய அமைச்சர்கள் பவன்குமார் பன்சால் மற்றும் அஸ்வினி ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர் ஆனால் இப்பிரச்சினையில் பிரதமர் மன்மோகன் சிங் சுய பரிசோதனை செய்து கொண்டால் அவரது ராஜினாமா மட்டுமே இப்பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும் என்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கூறினார் यदि प्रधानमंत्री जी ने इंट्रास्पेक्शन किया तो त्यागपत्र देने के अतिरिक्त और कोई दूसरा विकल्प शेष नहीं बचता மத்தியில் உள்ள ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நாட்டின் பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய ராஜ்நாத் சிங் தேர்தல் மூலம் மட்டுமே இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்றார் மேலும் மத்திய அரசின் தோல்வியை கண்டித்து நாடு முழுவதும் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டு வரை பாரதிய ஜனதா சார்பில் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார்